மாதவிடாய் வலி ஒழுங்கற்ற மாதவிடாய் உதிரப்போக்கு பிரச்சனை கருப்பை கட்டி குழந்தை பேரின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு கல்யாண முருகை சிறுங் சிறந்த தீர்வாகும் முல்முருங்கை கல்யாண முருங்கன் முறுக்கு என பல பெயர்களில் அழைக்கப்படும் கல்யாண முருங்கைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு இதன் இலை விதை பூ பட்டை போன்ற அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டவை இது காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் உடையது அகலமான பச்சை நிற இலைகளையும் வெளிர் சிவப்பு பூக்களையும் கொண்டது சுமார் அறுபது அடியில் இருந்து எண்பது அடி வரை வளரும் ஜூலை முதல் நவம்பர் மாதத்திற்குள் பூக்கும் இலைகளை அரைத்து கிடைக்கும் சாற்றை தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்பு பருகி வந்தால் கருத்தருப்பில் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் பெண்களின் கருப்பையில் உண்டாகும் அனைத்து கோளாறுகளுக்கும் கல்யாண முருங்கை சிறந்த தீர்வாகும் எனவேதான் இதை பெண்களுக்கான மரம் என குறிப்பிடுகிறார்கள் இந்த காலத்தில் பெண்கள் இருக்கும் வீடுகளில் கல்யாண முருங்கை மரத்தை வளர்ப்பது வழக்கமாகவே இருந்திருந்தது அந்த காலத்தில் இதை உணவாகவும் சிற்றுண்டியாகவும் தயார் செய்து சாப்பிடலாம் கல்யாண முருங்கை இலையை வெங்காயம் தேங்காய் நெய் சேர்த்து வதக்கி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரக்க அதிகரிக்கும் இலையை அரைத்து உடலில் பூசி உலர்ந்த பிறகு வெது வெதுப்பான நீரில் கழுவினால் சரும நோய்கள் நீங்கும் உடல் பருமன் குறைவதற்கு இதன் இலைச்சாறு உதவும் மாதவிடாய் வலி ஒழுங்கற்ற மாதவிடாய் உதிரப்போக்கு பிரச்சனை கருப்பட்டி கருப்பை கட்டி குழந்தை பேரின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு கல்யாண முருங்கை சிறந்த தீர்வாகும் வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு கல்யாண முருங்கை இலைகளை அரைத்து மாதம் ஒருமுறை மருந்தாக சிறுவர்களுக்கு கொடுக்கலாம் அடையாகவும் சூப் தயார் செய்தும் மாலை நேர சிற்றுண்டியாக சாப்பிடலாம் கீரை வடை போன்று கல்யாண முருங்கை இலையையும் வடையில் சேர்த்து தயாரிக்கலாம் பிரசவத்திற்கு பின்பு கருப்பையை தூய்மைப்படுத்தவும் வலுப்படுத்தவும் கல்யாண முருங்கை இலையுடன் மிளகு பூண்டு மஞ்சள் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தொடர்ந்து முப்பது நாள் பருகி வரலாம் இந்த மரத்தை வீட்டுத் தோட்டத்தில் சுலபமாக வளர்க்கலாம் விதைகளை பதியம் போட்டு வளர்ப்பது மிகவும் சிறந்த முறை கல்யாண முருங்கை மரத்தின் கிளைகளை ஒடித்து நட்டு வைத்தாலே நன்றாக துளிர்விட்டு வளர்ந்துவிடும் எல்லா மண்ணிலும் சுலபமாக வளரும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்